இப்போ நம்ம க எந்த உலகத்தில் இருக்கும் கலிகாலத்தில் இருக்கோம் சரிங்களா இப்போ இந்த கலிகாலத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன ஒருத்தர் அடுத்தவங்க முன்னேறிட்டாங்கன்னா அவங்க அந்த முன்னேறதுக்கான வழியை பார்க்க மாட்டாங்களே ஒழிஞ்சு அந்த திறமையை பார்க்காம அவங்க பிடிச்சி இப்படி இழுத்து உள்ளலாங்கிறதுல சிந்தனை வந்து பெரும்பாலானவர்களுக்கு இருக்குங்கிறது தான் உண்மை சரியா அப்படிங்கும்போது இந்த ஒரு வருத்தப்படுறது அதை அடுத்தவங்க முன்னேறாங்களேன்னு நினச்சா அந்த திருஷ்டியை போய் அவங்களுக்கு வச்சுட்டே இருக்கிறது அது என்ன ஆகும் சில நேரங்களில் வந்து அந்த பாதிப்புகள் அந்த யாரை பற்றி அவங்க பேசுகிறாங்களோ அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்காங்கள்ல அந்த பர்சனுக்கு வந்து நல்ல காலங்களாக இருந்ததுன்னா அது தாக்குதல் கொடுக்காது அப்போ இதுவே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தசா புத்தி அந்தரங்கள் தசாநாதனோ இல்லை புத்திநாதனோ இல்லை அந்தரநாதனோ தப்பான காலங்கள் வரக்கூடிய காலங்களில் இது பாதிப்பாக கொடுத்துருது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க போன வாரம் கூட ஒரு எபிசோடு பற்றி பேசியிருந்தோம் சரிங்களா அப்படிங்கும்போது சில நேயர்கள் கூட சொல்லியிருந்தீங்க என்ன சார் நீங்கள் எப்போயுமே நல்லா தானே சொல்கிறீங்க இதை பற்றி நீங்கள் ஏன் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அதெல்லாம் கிடையாதுங்க நான் என்ன மனசில் போடுதோ அப்படியே பேசுவேன்னு ஒழிஞ்சு இது வந்து இதெல்லாம் கிடையாது என்ன நமக்கு தெரியுமோ அதை சொல்லித்தரோம் பட் இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்காங்கன்றதை நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் புரியுதுங்களா அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சில தீயவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒரு தவறான செயல்பாடுகள் சரிங்களா அந்த ஏவல் பண்ணுறது இந்த மாதிரி தப்பான செயல்பாடுகள் பண்ணுறது தப்பானவர்கள்ட்ட போய் தப்பான செயல்பாடுகள் செய்யும் பொழுது இது இந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்திலையும் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மனிதருக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு செய்திருந்தாலும் சரிங்களா அது வந்து ஆயிரத்தெட்டு நாளைக்கு மேலே வேலை செய்யாதுங்கிறது ஒரு சாஸ்திரப்படி உண்டு என்னங்க அப்போ ஆயிரத்தெட்டு நாள் வந்து அப்போ எனக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரப்படி மட்டுமே ஃபாலோ பண்ணோம்னா ஆமாம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அதே மாதிரி இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு வாழ்க்கையில் போயின்றே இருப்பீங்கங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் போயிகிட்டே இருக்கும்போது சட சட சடசடன்னு ஒரு சரிவுகள் ஏற்படுங்க அது ஏன் என்னன்னு உங்களுக்கு புரியாதுங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா நல்ல கற்ற உங்களுக்கு பிடித்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப ஜோதிடரோ இல்லை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் தெரிஞ்சுண்டு போன உடனே அவங்கள கேட்கக்கூடாது என்ன சொல்லக்கூடாது போன உடனே உங்கள் இது ஒன் வேர்டு ஆன்சருக்காக போகலாம் இப்போ நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் காசு வாங்கிட்டு தான் ஜோசியம் பார்க்குறோம் சரியா அப்போ அங்கே போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பொறுமையாக கேளுங்க இப்போ எங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு அது யாராக இருந்தாலும் சரி தான் செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி தான் யார் எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி தான் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிடுவோம் கட கட கடன்னு எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் உண்மையான ஜோதிடம் அந்த அரை மணி நேரம் இந்தந்த தேதியில் இது இது நடந்தது இது இது நடந்தது இந்த மாதிரி நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போய் உங்களோட கதையெல்லாம் சொல்லாதீங்க பழைய ஆளுகள்லாம் இருப்பாங்க சரிங்களா ஒரு தொண்ணூறு வயசு எண்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே அந்த கிராமத்தில் நாங்களும் கிராமத்துக்காரங்க தான் கிராமத்தில் இருந்து வந்தவங்க தான் இந்த அந்த டைத்து அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க அமைதியாக இருக்காங்கன்னா இவங்க சொல்கிறது கரெக்டான ஆழம் பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக அமைதியாக உட்காந்துட்டு கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் சந்தேகங்களை கேளுங்க அப்போ அதெல்லாம் அது கவர் ஆகுதான்னு பாருங்கள் கவர் ஆகுதுன்னா ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டாரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வழிபாடுகளை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் சந்தேகங்கள் ச கேட்கும் பொழுது அது கிளாரிட்டி கிடைக்கும் நண்பர்களை அந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா அதில் உள்ள பாதகாதிபதிக்கு உள்ள என்ன வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை வழிபாடுகள் பண்ணுங்கள் அதாவது சூடன் ஏற்ற தான் காசு இருக்குன்னா அதுக்கும் உண்டு பொண்ணு வைக்கிற இடத்துல பூவும் வைக்கலாம் பூ அதே மாதிரி பூ வைக்கணும்னா பொண்ணு வைக்கணும்னு ஆசைப்படுறது அளவுக்கு இறைவன் வசதி கொடுத்துருந்தால் அதுக்குள்ள பூஜைகளும் பண்ணிக்கலாம் இதுக்கு காசு தான் தான் அப்படின்றது கிடையாது அப்போ இது என்ன பண்ணும் அது என்ன பண்ணுன்னா அந்த வீரியத்தை பொறுத்தது அன்பர்களே அப்போ இந்த பூஜைகள் ஹோமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்னா பக்தியோடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையே சரிங்களா அப்படிங்கும்போது அந்த மாதிரி பூஜைகள் வேணுன்றவங்க அதையும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது உண்மை சரி எனக்கு வந்து வசதி வாய்ப்புகளே கிடையாதுங்க சரிங்களா நான் வந்து எனக்கு அடுத்து செலவு பண்ண கூட என்கிட்ட எதுவும் கிடையாது நான் அப்போ என்ன பண்ணலாம் நான் ஒரு சாதாரணமான எளியவர் என்ன பண்ணலாம் இது தடுத்து நிறுத்தும் என்ன லெவலில் தடுத்து நிறுத்தும் அதாவது ஒரு சின்ன லெவலில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு இது காப்பாற்றும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய தேவத்தையை வழிபடணும் தேவத்தையை வழிபடணும்னா ஒரு அம்பாள் காளி அந்த மாதிரி துர்கா தேவி சிம்மத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி தேவ தேவியை எடுத்து வச்சுக்கிறது தேவியை எடுத்து வச்சுட்டு அதை தேவி பாராயணங்கள் பண்ணிகிட்டே வர்றது தேவி பாராயணங்கள் பண்ணுறதுனா அதுக்குள்ளே மந்திர உபாசனைகள் செய்கிறது மந்திரங்கள் ஜபம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுகிட்டே வர்றது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி புலி மேல் உள்ள வாகினி புலி வாகினி அந்த மாதிரி புலி மேலே இருக்கக்கூடிய அம்பாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவியோட வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டே வரலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி துர்காதேவி அதாவது எருமை மேல் இருக்கக்கூடிய தன்மையோடு அந்த படத்தோட இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ம தலை மேலே ஏறி இருப்பா அதுக்கு நீங்கள் சிறந்த தெய்வமாக பட்டீஸ்வரம் அம்மன் துர்கை அம்மன் மனசாரம் நினச்சிக்கலாம் அப்போ அந்த கோயில்களுக்கு கூட போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா குங்குமம் அர்ச்சனை பண்ணிகிட்டே வரலாம் ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பக்தி இதெல்லாம் தெய்வத்துக்கு தெரிஞ்சால் போதும் மனிதர்களாகப்பட்டவர்கள் என்னுமே மனிதர்களே அதே மாதிரி ஜோதிடர் போய் சாமி சாமின்னு கூப்பிட்றது அப்படின்றது தப்புங்க சரிங்களா சுவாமிங்கிறது வந்து நம்ம வந்து ஒத்துறது தான் சரிங்களா அப்படிங்கும் பொழுது பகுத்தறிந்து நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம் சரிங்களா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருமே அப்படியே இருங்க ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் அங்கே போய் அங்கே பூஜை பண்ணுறவங்கள்ட்ட போய் அதெல்லாம் சொல்லலாம் வேண்டாம் உங்கள் குறையெல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் சுவாமிகிட்ட போய் சுவாமி கும்பிட்றதுக்கு நமக்கு ஏஜென்ட்டு வேண்டாம் அப்படிங்கும்பொழுது மனசார நீங்கள் நினச்சிண்டு நீங்கள் அந்த குங்கும அர்ச்சனை பண்ணும்போது அந்த அம்பிகைகிட்ட விடுங்க அந்த பிரச்சனையை வந்து அம்மா எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ அதுக்குள்ள மூல மந்திரங்களை நீங்கள் மனசார ஜபம் பண்ணும்பொழுது அந்த ஜபங்கள் பண்ணக்கூடிய தன்மைகளை வந்து மனசுக்குள்ளேயே ஜபம் செஞ்சுட்டே வாங்க சில நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட கூப்பிட்டு கேட்குறீங்க சரிங்களா இதை வந்து சத்தமாக படித்தா என்ன தப்பு ஏன் படிக்கக்கூடாது நல்லா கற்றுக்குற கற்றுக்கிறவங்களே அதை கேட்குறீங்க அதாவதுங்க வைதிக ரீதியாக வந்து பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து வெளியே வந்து பூஜைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக படிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளாரிட்டி கொடுப்பாங்க அவுட்வேர்டு சரிங்களா அவுட்வேர்டுனா வெளியே இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனை வந்து பாசிட்டிவாக ஆக்கிறது தான் இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டக்கூடிய தன்மைகள் தான் இந்த ஹோமங்கள் பண்ணுறது பூஜைகள் ஸ்பெஷலாக பண்ணிக்கிறது இதெல்லாம் அப்போ அவங்க சத்தமாக தான் பண்ணுவாங்க அந்த வைதிகர்கள் அந்த குருமார்களை நீங்கள் கூப்பிட்டு அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பூஜைகள்லாம் பண்ணுறீங்கன்னா அவங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க சரிங்களா பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும்போது அது எந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சரியா அப்போது இது புற தூய்மையும் பேர் இது புற நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா மந்திர தாந்திரிகத்தில் மந்திர எந்திர தாந்திரிக சாஸ்திரத்தில் இது வரும் அப்போது அகத்தை சுத்தப்படுத்தணும் இல்லையா சரியா அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் நாம் உணர்ந்தால் தானே மாறும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது மந்திர ஜபங்களை மனசுக்குள்ளேயே ஜபம் செய்ய 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 வாய் கூட அசையாமல் செய்ய செய்ய அந்த சக்திகள் ஜாஸ்தி ஆகுதுங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உடல் படுத்தும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான சிந்தனைகள் வந்து ஓன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் சுவாமியவே கும்பிட முடியாத தன்மைகள் கூட வரலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் இந்த பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே பொழுது என்ன வரும்னா அது தடுத்து நிறுத்தும் நண்பர்களே தடுத்து நிறுத்தும் போது அந்த மாற்றங்கள் வந்துருத்துன்னா தயவுசெய்து நல்ல குருமாரை பார்த்து வீட்டில் ஒரு ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு நல்லபடியாக பண்ணிக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் இதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பை போய் டைப் பண்ணிங்கன்னால் நெருக்கி ஒரு நானூறு வீடியோ கிட்டே அதில் இருக்குது அதையும் பார்த்து பயனடையலாம் அன்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி சிவலிங்கங்கள் விருப்பப்படுறவங்க திருச்சி சென்னையில் நேராக வந்து வாங்கிக்கலாம் கோயம்புத்தூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது ஒரு வேலை கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திங்க வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம்